நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம் வந்து ரைட் ஹேண்ட் பேட்டின் ஒருத்தருக்கு நம்ம எப்படி வந்து ஓப் கட்டர் ஒன்று போட போகிறோம்னு தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருந்தோம் வந்து ரைட் ஹேண்ட் பேட்டினுக்கு லெக் கட்டர் போடுறது பார்த்துருந்தோம் வீடியோவில். ரைட் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் பாருங்கள், ஓப் கட்டருக்கு எப்படி பந்தனம் பிடிக்க போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த பாருங்கள் பந்தலேருந்து தான் மாற்றமும் இல்லை, நமக்கு சீம் இல்லாட்டி கூட என்ன செய்யலாம், நம்ம பிடிக்கிற விரலில் என்ன செய்யலான்னு சொன்னால் நம்ம அந்த முறையை உருவாக்கி கொள்ளலாம். இந்த பெருமரலை பாருங்கள், பந்தண்ட இந்த சைட்டில் வந்து அப்படியே வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு நம்ம பிடிச்சு கொள்வோம். ரெண்டாவது விரலில் பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் என்ன செய்வேன்னு சொன்னால் நான் பிடிச்சிருக்க இந்த முறையில் பிடிச்சி கொள்வோம். அடுத்து மூணாவது விரல் இந்த மாதிரி பிடிச்சிருப்போம், இந்த விரல் வந்து கீழே இப்படி இருக்கும். திரும்ப ஒருக்கா பாருங்கள், இந்த நீங்கள் பந்தை வந்து இப்படி தான் பிடிச்சிருக்க போகிறீங்க. நல்லா பாருங்கள் பந்தை பிடிச்சிருக்க முறை, நல்லாவே பாருங்கள் எப்படி பந்தை பிடிச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்கள். இப்படி தான் பந்தை நீங்கள் வந்து ஓப் கட்டர்னு போடுறதுக்கு நீங்கள் பந்தை பிடிச்சிருக்கணும். சரியா, நீங்கள் ரெண்டாவது என்ன செய்ய போகிறீங்க சொன்னால் பந்தை வந்து இப்போ சுழற்சி பண்ண இருக்கு. அப்போ சுழற்சி பண்ணுறதுக்கு இந்த மணிக்கட்டு, இந்த கட்டு இந்த துண்டு தான் முக்கியமானது. இந்த துண்டையும் இந்த விரல்களையும் பாவிச்சு தான் என்ன செய்வீங்க, ஓப் கட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாருங்கள் பந்து ரிலீஸ் பண்ணுற நேரம் இந்த பக்கமாக அப்படியே சுழற்றுவீங்க. இந்த பக்கமாக நீங்கள் இப்படியே இந்த பக்கமாக அப்படியே சுழற்றுறீங்க, இந்த முறையை பாவிச்சிங்கன்னு சொன்னால் பந்து ரைட் ஹேண்ட் பேட்டிங்கு கட்டாகி ஸ்லிப்பில் போட்டோன்னு சொன்னால் பந்து விக்கெட் உள்ளுக்கு போகும் பந்து. சரியா, அப்போ லெக்கட்டில் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம விக்கெட் ஒரு ஓப் சிஸ்டமுக்கு போட்டோன்னு சொன்னால் பந்து பட்டு ஸ்லிப்புக்கு வந்து கட்டாகி போகும். அப்போ ஓப் கட்டரில் என்ன ஆகுன்னு சொன்னால் பந்து வந்து நம்ம ஸ்லிப் பக்கம் ஒரு பந்தை போட்டோன்னு சொன்னால் குட்லேந்துலையோ இல்லாட்டி பேட்டிங் கிரீஸ்லையோ போட்டோன்னு சொன்னால் பந்து பட்டு உள்ளுக்கு விக்கெட்டுக்கு உள்ளால் வந்து பந்து போகும் ரைட் ஹேண்ட் பேட்டிங்க்கு. அப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் எப்படின்னு சொன்னால் பாருங்கள் பந்து அப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் நம்ம வர்ற அந்த டைமில் மேலே ரிலீஸை கொடுப்போம். இந்த ரிலீஸ் பாயிண்ட்டில் வந்து இப்படியே செஞ்சுட்டு உடம்பை க்ரஸ் பண்ண இருக்கு, நம்ம உடம்போடு க்ரஸ் பண்ணி தான் இதை அனுப்புவோம். அப்போ நம்ம இந்த பந்தில் என்ன செய்கிறோம்னு சொன்னால் பாருங்கள் இந்த இடத்த பாவிக்கிறோம் இதே மாதிரியே, இந்த விரலையும் பாவிக்கிறோம். அதேமாதிரி என்ன செய்யும் ரிலீஸில் வந்து உடம்போடு கையை க்ரஸ் பண்ணுறோம். அப்போ உடம்போடு க்ரஸ் பண்ணி இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் தான் ஓப் கட் ஆகி போகும். அப்போ நம்ம ரெண்டு மூணு போல் நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் ஒரு 20 மீட்டர் தூரம் வச்சுக்கொள்ளுங்க. 20 மீட்டர் தூரம் வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க, நீங்கள் கிட்ட இருந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இந்த முறையை பாவிச்சு நீங்கள் அப்படியே போட்டு பாருங்கள். அப்போ பந்து கொஞ்சம் கட் ஆகி போகும். அதுபிறகு திரும்ப என்ன செய்யுங்க, போட்டு பாருங்கள். அது பிறகு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகின பிறகு என்ன செய்வீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க அந்த பந்தை போட்டு பாருங்கள். அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க, ரன் அப் எடுப்பீங்க. நீங்கள் வளமே போட ரன் அப் இருக்கும், சில வேலை 10 மீட்டர் இருக்கும், 7 மீட்டர் இருக்கும், 8 மீட்டர் இருக்கும். உங்களோட ரன் அப்பில் அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க, நீங்கள் வந்து வளமையாக பந்து பண்ணுற பாடி இரு ஸ்பீடாக என்ன செய்யலாம், நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு அனுப்பலாம். அப்போ இது உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், செய்து பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். கட்டாயம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பிச்சில் போயிட்டு கொஞ்சம் ஓல் போட்டு பார்க்க போகிறோம், அதே பார்த்துக்கொள்ளுங்கள். கட்டாயம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ பார்த்துருக்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடல, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். YFC கோச் மலிக், தேங்க்யூ.